விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விரைவில் அரசு கலைக் கல்லூரி அமைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் மூன்றாம் நாளான இன்று கேள்வி நேரத்தின் போது எம்எல்ஏவை வைகை செல்வனின் கேள்விக்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பி பழனியப்பன் அருப்புக்கோட்டையில் அரசு கலைக் கல்லூரி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள அரசு கலைக் கல்லூரி கட்டடங்கள் கட்டப்படுமா என்ற சட்டப்பேரவை உறுப்பினர் டெல்லி பாபு எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பழனியப்பன் அந்த கல்லூரியில் கட்டடம் கட்டப்பட்டு வருவதாக கூறினார். முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் 7 கல்லூரிகளுக்கான கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் பழனியப்பன் குறிப்பிட்டார். மேலும் 31 கல்லூரிகளுக்கான கட்டடங்கள் கட்டுவதற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள திருமால் ஊராட்சியில் துணை மின் நிலையம் அமைக்கப்படுமா என அந்த தொகுதி எம்எல்ஏ முத்துராமலிங்கம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் திருமால் ஊராட்சிக்கு அருகில் உள்ள மேலக்கோட்டையில் ஏற்கனவே புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு வருவதால் திருமால் ஊராட்சியில் புதிய துணை மின் நிலையம் அமைக்க வாய்ப்பில்லை என தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் 19 துணை மின் நிலையங்கள் கட்ட முடிவு செய்யப்பட்டு அவற்றில் 5 துணை மின் நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 14 துணை மின் நிலையங்களை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒத்தக்கடையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய துணை மின் நிலையத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் காணொலி மூலம் திறந்து வைப்பார் என்றும் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர் பவன்ராஜ் எழுப்பிய கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாகை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியத்தில் பயணியர் மாளிகை கட்டப்படாது என்று தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் 37 பயணியர் மாளிகைகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தமிழகத்தில் 41,255 கிலோமீட்டர் தூர சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.